அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNPSC ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜியாகிரஃபி சீரீஸில் வீடியோ நம்பர் 11, அதாவது 11வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வெற்றிகரமாக 10 வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்கோம். அதற்குரிய லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு முன்னால் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருந்தேன். இப்போ வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பாருங்கள், பார்க்காதவங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கிடைக்கும். ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது, ஃபுல் மார்க் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சரியா? சரி, எந்த இது படித்தா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்றைக்கி நம்ம எந்த எக்ஸாம் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிசர்ச் அசிஸ்டண்ட், அதாவது தமிழ்நாடு அனிமல் ஹஸ்பண்ட்ரி சர்வீஸில் ஒரு எக்ஸாம். சரியா? 30/6/2019 நடந்தது. நம்ம ஆக்சுவலாக ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, அதனால் அதை பார்த்துட்டு இதுக்கு வாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இந்தியாவின் மிக ஆழமான துறைமுகம் இது, டீப்பஸ்ட் ஹார்பர் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எது அப்படின்னா பாரதீப். இந்தியாவோட மிக ஆழமான துறைமுகம் எதுன்னு கேட்டால் ஆன்சர் பாரதீப் அப்படிங்கிறது வரும். இந்த பாரதீப் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியாவில் நம்ம வந்து பார்த்தோம். சரியா? பாரதீப் அப்படிங்கிறது ஒடிசாவில் இருக்குது. ஓகே, இந்த துறைமுகம் சம்மந்தமான கேள்வி வந்து இதுக்கு முன்னால் ஒரு 2 கேள்வி வந்து கேட்குறாங்க. அதற்கான டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதனால் நம்ம அடுத்த கட்ட க்வெஸ்சனுக்கு வந்து போயிடலாம். சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? சணல் உற்பத்தியில் கண்ணை மூடிட்டு போகலாம், எந்த மாநிலம் அப்படின்னா மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளம் தான் எப்பயுமே சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பாங்க. மேற்கு வங்காளம் நம்ம மாநிலத்தை, நம்ம இந்திய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்காளம். அதே மாதிரி மேற்கு வங்காளம் பக்கத்தில் வங்கதேசம் இருக்கா, வங்கதேசத்துலேயும் அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சணல் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? எப்போ அப்படின்னா 1853 தான் ஃபஸ்ட்டு ரயில் போக்குவரத்து திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேயர்கள் தான் இந்த ரயில் போக்குவரத்து வந்து கொண்டு வந்தாங்க. பாட்சால் மண் வகை என்பது என்ன? பாட்சால் மண் வகை என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா மலைப்பகுதி மண். சரியா? மண் வகை பற்றி இப்போ தான் இதுக்கு முன்னால் ஒரு கேள்வி வந்து பார்த்துருப்போம், ரீகர் மண் அப்படிங்கிற ஒரு இதை வந்து பார்த்துருப்போம். இப்போ பாட்சால் மண் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. பாட்சால் அப்படின்னா மலைப்பகுதி மண். இது மேக்ஸிமம் நம்ம புக்கில் வந்து ரேராக தான் வந்து இருக்குது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பாட்சால் அப்படின்னா மலைப்பகுதி மண். இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா. நான் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ கொடுக்குறப்ப அடிக்கடி சொல்லுவேன், கேரளா நேம் வந்து அப்படின்னா கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை டிஎன்பிஎஸ்சியில் ஒரு கேள்வியாகவே கேட்டுருக்காங்க. சரியா? இது வந்து ஜாக்கிரபில் வருவான்னு கேட்டால் ஒரு கிட்டத்தட்ட நெருக்கி வந்து வரலாம். சரியா? இது பால்ட்டிலேயும் வந்து வரும், ஏன்னா இது வந்து ஒரு அடைமொழிக்கு தான் வந்து வருது. சரியா? கடவுளின் தேசம் எதுன்னு எதுக்காக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கேரளாவுக்கு எல்லாமே வந்து அதிகமாக கடவுள் வந்து கொடுத்துருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, புயல் வெள்ளம் வந்தாலும் அங்கே அதிகமாக தான் வரும். சரியா? சம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? சம்பல் எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா யமுனாவோட துணையாறு. ஆக்சுவலாக உங்களுக்கு டவுட் வரும், புது புக்கு படிச்சிருந்தீங்க அப்படின்னா சார் சம்பல் அப்படிங்கிறது கங்காவோட துணையாக இருந்தாலும் நீங்கள் வந்து புத்தகத்தில் வந்து இருக்குது, ஆனால் நீங்கள் என்ன யமுனா அப்படிங்கிறத கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதில் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யமுனா தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை கிளாரிஃபை பண்ணிடலாம். சரியா? கிளாரிஃபை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம புத்தகத்துலேயே வந்து அந்த இதை வந்து எடுத்துடலாம். சரியா? ஓகே, இந்த இருக்கு பாருங்கள், இது நம்ம புத்தகத்தில் உள்ள சோர்ஸ். இங்கே பாருங்கள் மேப்பை வந்து பாருங்கள். எப்பயுமே கங்கைக்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா துணையார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சம்பல் அப்படிங்கிறது பாருங்கள் இந்த சைடு இந்த இருக்குது, இது எதுக்கு துணையார் மாதிரி இருக்குது அப்படின்னா யமுனைக்கு துணையார் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ யமுனையோடு சேர்ந்து அதுக்கப்புறம் தான் கங்கைக்கு வந்து போகுது. அப்போ இவங்க கொடுத்தது சரிதான், யமுனாவோட துணையார் சம்பல் சேமாக வந்து பார்த்திங்கன்னா கங்கைக்கும் துணையாராக இது வந்து வரும். சரியா? கங்கைக்கும் துணையாராக இது வந்து வரும், இதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ கங்கையோட துணையார்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். கங்கை ஆறு இந்த இருக்குது பாருங்கள், கங்கை ஆறு இது உருவார இடம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டம் கங்கோத்ரி பனியாற்றில் உருவாகுது. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு துணையார்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், வடப்பகுதியிலேருந்து கோமதி காக்ரா கண்டாக் கோசி, இது வடப்பகுதியிலேருந்து, தென்பகுதியிலேருந்து யமுனை சோன் சாம்பல்,
யமுனை சோன் சாம்பல் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா துணையார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா, சாம்பல் வந்து பாருங்கள் தென்பகுதியிலேருந்து துணையார்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு கொஸ்டினில் சாம்பல் அப்படிங்கிறது யமுனைக்கு துணையாறு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிளாரிஃபை ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்ததாக என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யார்? மூணாவது டைமாக கேட்குறாங்க. பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டாங்க, ரெண்டு டைம் வந்து கேட்டாங்க. சரியா, வெண்மை புரட்சியை பற்றி கேட்டிருந்தாங்க, இப்போ மூணாவது டைம் இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தோம் எம் எஸ் சுவாமிநாதன் தான் வருவார், இப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆள் வந்து கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னா சி சுப்பிரமணியன், ரைட்டா? எம் எஸ் சுவாமிநாதன் மற்றும் சுப்பிரமணியன் ரெண்டுமே சூசுன்னு தான் வருது. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இந்தியாவில் பசுமை புரட்சியை அறிமுகம் செய்தவர்கள். சரியா, அடுத்து சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது? சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள், இது வந்து ஒன்றும் இல்லை, கோள்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வரிசையை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், எது விரைவாக சுற்றுது எது லேட்டாகவும் சுற்றுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா, ஒன்றும் இல்லை, சூரியன் வந்து இது சூரியன் வச்சுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள கோள் எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு கோள் புதன், ரைட்டா? புதன், அடுத்து வெள்ளி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமி, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய், அப்புறம் வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ரைட்டா? இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் நம்ம சூரியனை வந்து சுற்றி வருது. இதில் சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் தான் சூரியனை வேகமாக சுற்றும். அப்போ எந்த கோள் சுற்றும்? புதன் தான் சுற்றும். புதன், மெர்குரி, ரைட்டா? ரோமானியா கடவுளின் பேரில் மெர்குரி அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுகிறது தான் இந்த புதன் அப்படிங்கிறது. புதன் தான் மிக விரைவாக சுற்றுது. எதை சுற்றுது அப்படின்னா சூரியனை சுற்றுது. அதே மாதிரி புதனுக்கு துணைக்கோள் கிடையாது, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புதன் வெள்ளிக்கு துணைக்கோள் கிடையாது அப்படிங்கிற விஷயம் டிஎன்பிசி பி சூழலில் கேட்டிருந்தாங்க. இப்போ புதனை பற்றி இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கிறாங்க. சரியா, சரி சார், சூரியனை மிக விரைவாக சுற்றுற கோள் எதுன்னு கேட்டால் புதன், அப்போ லேட்டாக சுற்றுற கோள் எப்படி எதுன்னு கேட்டால் லாஸ்ட் உள்ள கோள் என்ன? நெப்டியூன். ஸோ நெப்டியூன் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக சுற்றுது, அதாவது மிக மெதுவாக சுற்றுது அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம புத்தகத்தில் அவ்வளோ அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க புது புத்தகத்தில், அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரியா, இதாக இருக்குது பாருங்கள், புதனோட சூரியனை சுற்றி வர்ற காலம் எவ்வளோ அப்படின்னா 88 நாட்கள், ரைட்டா? 88 நாட்களில் என்ன அப்படின்னா புதன் சூரியனை சுற்றி வருது. அதிகமாக எது அப்படின்னா நெப்டியூன். நெப்டியூன் எவ்வளோ சுற்றுது அப்படின்னா 164.8 வருடங்கள், 164.8 வருடங்களில் சூரியனை சுற்றி வருது. சரியா, சரி, அடுத்ததாக உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளுடன் தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? உலகில் எந்த நாடு மிக அதிகமாக மற்ற நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? எது அப்படின்னா மக்கள் தொகையில் ஃபஸ்ட்டாக இருக்கிற சீனா. ஸோ சீனா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக மற்ற நாடுகளோட தன்னோட எல்லையை வந்து பகிர்ந்துக்கிறது. சரியா, நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தோன்னா இந்தியான்னு வந்து வரும், இந்தியா வந்து சான்ஸே இது கிடையாது. ஏன்னா இந்தியாவை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் இருக்குது, இந்த ஒரு மூன்று பக்கமும் கடல் இருக்குது, ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலம் இருக்குது, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இமயமலை வந்துடும். அப்போ எல்லையை வந்து பகிர்ந்துக்கிட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா, அப்போ இந்தியாலாம் வராது, அமெரிக்காவும் வராது, ரஷ்யாவும் வராது, லாஸ்ட்டாக சீனா வந்து ஆன்சராக வந்து வரும். ஸோ இதில் வந்து ஒரு 9 கேள்வி கேட்டாங்க, 9 கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டுருக்காங்க, இதில் எதுவும் கூற்றுக்காரலாம் கிடையாது, ரொம்ப பேசிக்காக தான் அந்த ஆப்ஷன் வச்சு தான், 4 ஆப்ஷன் மட்டும் வச்சு தான் கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்து பெரிய விஷயம்லாம், ஜாக்ரஃபி அப்படிங்கிறது பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா, ஸோ உங்களுக்கு இதுலேருந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஜாக்ரஃபி வீடியோவில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.